சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விசுவாச இலவச பயிற்சி மையம் திருவாரூர் மாவட்டம். டிஎன்ஏஎஸ்எல்பி காவலத்திற்கு பயன்படுவீர்கள் தினசரி முக்கிய வினாக்கள் மற்றும் சைக்காலஜி பகுதி பார்த்துட்டு இருக்கோம். சைக்காலஜி சம்பந்தமாக இதுவரை 3 வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவர்கள் பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு அந்த வீடியோ பார்த்து பயன்படுங்கள். நண்பர்களே, டிஎன்ஏஎஸ்எல்பி காவலத்திற்கு அறிவிக்கப்பட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது. எல்லாரும் சிறப்பாக படித்து வந்துட்டுருப்பீங்க கண்டிப்பாக. கோச்சிங் சென்டர்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. நீங்கள் உங்கள் படிப்பின் தரத்தை அறிந்து கொள்ள கண்டிப்பாக நிறைய முழு தேர்வுகள் எழுதுங்க. ஃபுல் டெஸ்ட் எழுதி உங்கள் மார்க் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. ஸ்கூல் புக்கை நல்லா படிங்க. மேலும் அறிந்து கொள்வோம் புக் பார்க்க நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வார்த்தைகளும் மறு குறியீடுகளும் சம்மந்தமான சைக்காலஜி பகுதியை பார்க்க போகிறோம். சைக்காலஜி பகுதியிலேயே மிக எளிமையான பகுதின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி தான். மிக ஈஸியாக மார்க் வாங்கலாம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சில ஜிகே மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும். ஜிகே அப்படின்னா சோசியலில் வர ஜிகே. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எது, தமிழ்நாட்டின் ஆக்ஸ்போர்டு, தமிழ்நாட்டின் நுழைவாயில், தென்னிந்தியாவின் நுழைவாயில், இந்தியா கேட் எங்கே இருக்குது, அதுமாதிரி சொல்லிட்டு சில ஜிகே மட்டும் தெரிஞ்சால் போதும். ஈஸியாக இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். பாருங்கள், நம்முடைய விசுவாச இலவச பயிற்சி மையம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அரசு வேலை பெறுவதற்கு எங்களால் முடிந்தளவு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம விசுவாச இலவச பயிற்சி மையம் சேனலை லைக் பண்ணுங்கள். க்வெஸ்சன்ஸ் பாருங்கள். க்வெஸ்சன் எப்படி ஆரம்பிக்கும்னா, ஒரு சங்கேத மொழின்னு ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலம் என்பது உயிரியல் என்பது மாறி இது என்பது இது என்பது மாறிட்டே போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் அவங்க ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. அந்த க்வெஸ்சனுக்கு நம்ம சாதாரணமாக ஆன்சர் பண்ணுற மாதிரி ஆன்சர் ரெடி பண்ணணும். இந்தியாவின் முதல் குடியரசுல யார்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நமக்கு தெரியும். அதேமாதிரி ஆன்சர் நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிச்சிட்டு அந்த வார்த்தை இந்த பேராகிராஃபில் எந்த இடத்துல இருக்குன்னு போய் பார்க்கணும். பார்த்துட்டு அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத விடையாக நம்ம சொல்லணும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இந்த ஃபஸ்ட்டு கணக்கை பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு சங்கேத மொழியில் ஆங்கிலம் என்பது உயிரியல் அப்படியே எழுதிக்கணும். ஆங்கிலம் கூட போட்டு உயிரியல் என்பது புவியியல், உயிரியல் புவியியல். தமிழ் புவியியல் என்பது தமிழ் என்பது பொருளியல் என்பது கணக்கு பதிவியல். இதோட கேள்வி முடிஞ்சு. இதா, ஆங்கிலம் என்பது உயிரியல் என்பது புவியியல் என்பது தமிழ் என்பது பொருளியல் என்பது கணக்கு பதிவியல். இப்போ க்வெஸ்சனை பார்க்குறோம். சூரியன் பற்றிய விவரம் எதில் இருக்கும் அப்படிங்கிறது க்வெஸ்சன். நமக்கு சூரியன் பற்றிய விவரம் எதில் இருக்கும், புவியியல் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கேள்விக்கு ஆன்சர் எது ஃபஸ்ட்டு புவியியல். இதை புவியியலை கண்டுபிடித்த பிறகு பேராகிராஃபில் போயிட்டு புவியியலை என்னன்னு சொல்கிறாங்க. அப்போ புவியியல் என்பதை தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புவியியல் என்பதை தமிழ் சொன்னால் இதற்கான விடை தமிழ். அப்போ கான்செப்ட் என்னென்னா, க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பேராகிராஃபை பார்க்காமே படிக்கணும். அதாவது சூரியன் பற்றி விவரம் எதில் இருக்கும் அப்படிங்கிறத கேள்வி. அப்போ அதுக்கு சாதாரணமாக பதில் அளிக்கணும். சூரியன் பற்றி எதில் இருக்கும், புவியியல் படவத்தில் இருக்கும். இதை பார்த்துட்டு இந்த பேராகிராஃபை போய்ட்டு மற்ற எதையுமே பார்க்காம புவியியல் என்பது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதும். புவியியல் என்பது தமிழ், அவ்வளோதான் விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். சங்கேத மொழியில் பச்சை என்பது சிவப்பு என்பது மஞ்சள் என்பது நீலம் என்பது வெள்ளை என்பது கருப்பு. எது கொடுத்துருக்காங்களா? இது வரைக்கும் எது கொடுத்தாலும் நம்ம கவலைப்படக்கூடாது. க்வெஸ்சன் என்னென்ன பார்க்கணும், வானத்தின் நிறம் என்ன, அதான் கேள்வி. அப்போ பேராகிராஃபை பார்க்காம சாதாரணமாக நம்ம ஜிகே க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஆன்சர் பண்ணணும். அப்போ வானத்தின் நிறம் நீலம். இந்த நீளத்தை கண்டுபிடிச்ச பிறகு இப்போ தான் நம்ம பேராகிராஃபில் போய் பார்க்கணும்.
பார்த்து மற்ற எதுவுமே பார்க்கக்கூடாது. உங்களுக்கு என்ன விடை வந்திருக்கு, நீளம்னா நீளம் தான். நீளத்தை என்னன்னு சொல்கிறாங்க, அப்போ நீளம் என்பது வெள்ளை. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது, வெள்ளை. ஓகேவா, அடுத்த விஷயம் பாருங்கள். சங்கேத மொழியில் தமிழ்நாடு என்பது ஆந்திரா, ஆந்திரா என்பது குஜராத், குஜராத் என்பது ஒரிசா, ஒரிசா என்பது கர்நாடகம், கர்நாடகம் என்பது கேரளம் எனவும் குறிக்கப்பட்டால், அந்த குறிக்கப்பட்டால் வந்தவருக்கு ஸ்டாப் பண்ணணும். அந்த குறிக்கப்பட்டாலுக்கு அப்புறம் வரதான் கேள்வி, காந்தி நகர் என்பது எதன் தலைநகர், அதான் கேள்வி. அப்போ இந்த கேள்விக்கு நம்ம சாதாரணமாக பதிலளிக்கணும். காந்தி நகர் என்பதன் தலைநகர் எதன் தலைநகர், குஜராத்தின் தலைநகர். இந்த குஜராத்தை கண்டுபிடிச்ச பிறகு தான் பேராகிராஃபில் போகணும். இப்போ பேராகிராஃபில் போய்ட்டு குஜராத் எங்கே இருக்குன்னு பாருங்கள், குஜராத், குஜராத் என்பது அதை தான் இப்போ பார்க்கணும். குஜராத்தை என்னன்னு சொல்கிறாங்க, இப்போ குஜராத் என்பது ஒரிசா. அப்போ இதுக்கான விடை ஒரிசா, ஆன்சர் பி. ஐந்தாவது கேள்வி பாருங்கள். சங்கேத மொழியில் நெல்லை என்பது மதுரை, மதுரை என்பது திருப்பதி, திருப்பதி என்பது ராஜபாளையம், ராஜபாளையம் என்பது திண்டுக்கல் எனவும் குறிக்கப்பட்டால், ஸ்டாப் பண்ணுறோம். இப்போ கொஸ்டினுக்கு போகிறோம். மல்லிகை பூவிற்கு புகழ்பெற்ற ஊர் எது, சாதாரணமாக கொஸ்டினை படிக்கிறோம். மல்லிகை பூவிற்கு புகழ்பெற்ற ஊர் எதுன்னு படிக்கிறோம், அதுக்கு நம்ம சாதாரணமாக ஜிகே கான்செப்ட் பண்ண மாதிரி ஆன்சர் பண்ணுறோம். மல்லிகை பூவிற்கு புகழ்பெற்ற ஊர் மதுரை, மல்லி. இந்த மதுரையை கண்டுபிடிச்ச பிறகு பேராகிராஃபில் போகிறோம், அங்கே போயிட்டு இந்த மதுரையை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ மதுரையை திருப்பதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்போ விடை திருப்பதி. ஏழாவது கொஸ்டின் பாருங்கள். ஒரு சங்கேத மொழியில் தினார் என்பது ரூபாய், ரூபாய் என்பது யூரோ, யூரோ என்பது என், என் என்பது பவுண்டு, பவுண்டு என்பது டாலர் எனவும் குறிக்கப்பட்டால், அந்த குறிக்கப்பட்டாலும் ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரதான் கொஸ்டின், ஜப்பானின் பணம் என்ன அப்படிங்கிற கேள்வி. அப்போ ஜப்பானின் பணம் என்னன்னு சொல்லிட்டு சாதாரணமாக ஜிகே கோப்பிலேயே ஆன்சர் பண்ணுறோம். அப்போ ஜப்பானின் பணம் என், அப்போ இதுக்கு தான் ஜிகே படிச்சிருக்கணும். ஜப்பானின் பணம் என்ன, ஜப்பானின் பாராளுமன்றத்தின் பணம் என்ன, அசாமின் தலைநகர் என்ன, காந்தி நகர் என்பது எதனோட தலைநகர், இதெல்லாம் ஜிகே படிச்சிருந்தால் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, அப்போ ஜப்பானின் பணம் என், அப்போ என் என்பது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ என் என்பது பவுண்ட், என் என்பது பவுண்டு. மற்றது நம்ம தினாரோ ரூபாயோ யூரோவோ எதுவுமே பார்க்கப்பட கிடையாது. ஜப்பானி பணம் என்னென்னு கண்டுபிடிக்கிறோம், அந்த வடை எண்ணு, அதை கொண்டு போய் என்னென்னா என்னென்னு பார்க்குறோம், பவுண்ட், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எட்டாவது கேள்வி பாருங்கள். ஒரு சங்கேத மொழியில் புலி என்பது யானை, யானை என்பது ஒட்டகம், ஒட்டகம் என்பது நரி, நரி என்பது முயல் எனவும் முயல் என்பது கரடி எனவும் குறிக்கப்பட்டால், அதோடு நிப்பாட்டுறோம். பாட்டு கேள்வியை பார்க்க போகிறோம். நம் பாரம்பரிய விலங்கு எது, அப்போ நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம தேசிய விலங்கு புலி, பாரம்பரிய விலங்கு யானை. அப்போ யானை கண்டுபிடிச்ச பிறகு யானையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகணும். எங்கே பார்க்கணும், பேராகிராஃபில் பார்க்கணும். யானை என்பது ஒட்டகம், அப்போ இதற்கான விடை ஒட்டகம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சங்கேத மொழியில் வேர் என்பது தண்டு, தண்டு என்பது இலை, இலை என்பது பூ, பூ என்பது காய், காய் என்பது கனி எனவும் குறிக்கப்பட்டால், தாவரங்களில் உதிரி பாகம் எது. அப்போ தாவரங்களில் உதிரி பாகம் எதுங்கிறது கேள்வி, அதுக்கு நம்ம சாதாரணமாக சயின்ஸ் கேள்வி தான் சயின்ஸ் படி ஆன்சர் பண்ணுறோம், சோசியல் கேள்வி தான் சோசியல் படி ஆன்சர் பண்ணுறோம். ஆன்சர் பண்ணிவிட்டு அது இந்த இது பாராகிராஃபில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அப்போ தாவரங்களில் உதிரி பாகம் பூ, பூ இந்த பாராகிராஃபில் எங்கே பார்த்தா பூ என்பது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். பூ என்பது காய்ன்னு சொல்கிறாங்க, அதுக்கு விடை காய். பத்தாவது கொஸ்டின் பாருங்கள். சிரிப்பு என்பது அழுகை, சங்கேத மொழினா ஆரம்பிக்கும், குறிக்கப்பட்டாலும் ஒரு இடத்துல வரும், அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டினை பார்க்கணும். ஒரு சங்கேத மொழியில் சிரிப்பு என்பது அழுகை, அழுகை என்பது கோபம், கோபம் என்பது பொறாமை, பொறாமை என்பது போட்டி எனவும் குறிக்கப்பட்டால், சினம் எதனுடன் தொடர்புடையது. அப்போ சினம் என்பது கோபத்துடன் தொடர்புடையது. அப்போ கோபத்தை என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். கோபம் என்பது பொறாமை. அப்போ ஆன்சர் ஏ. நண்பர்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சேனலில் கண்டி தொடர்ச்சியாக ஃபுட் டெஸ்ட் கொஸ்டின் அப்ளை பண்ணுவாங்க இருக்கோம். மூன்று நாட்கள் ஒரு முறை பள்ளி பாடப்புத்தகம் தேர்வு நடைபெறுது, தினசரி நேரடி வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரடி வகுப்பில் நீங்கள் இணையினா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மூலமாக இணைந்து கொண்டு பயன்பெறுங்கள், தொடர்ச்சியாக படிங்கள்,
வெற்றி வாழ்த்துக்கள்.